ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கோபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தர்ம சங்கடமான நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கார். முதல்ல வந்து வில்லனாக இருந்தவரை இப்போ தர்ம சங்கடமான நிலைமையில இங்கிட்டா அங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க நிலைமைக்கு வந்து விட்டாச்சு. இதில் அவருடைய மனசெல்லாமே வந்து இப்போ செடி எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இல்லை வந்து இப்போ இனியாவை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண முடியல, இனியாவை காயப்படுத்துகிற மாதிரி நடு ரோட்லேயே விட்டுட்டு இவர் வந்து போக வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிற அவருக்கு வழியை கொடுக்குது. இதில் இவருக்கு ரொம்ப நாளாகவே அம்மா பிள்ளை தான் வருது. அவங்க அம்மாவே வந்து இவரை பார்த்தாலே வெறுப்போட பார்க்குறாங்க, பேசவே மாட்டாங்கிறதும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகுது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி வேற இனியா வந்து மையுவை தள்ளி விடுறதாகட்டும், இல்லை வந்து ராமமூர்த்தி வந்து வேணும்னே தாத்தா தாத்தான்னு கிண்டல் பண்ணுறதெல்லாம் ராதிகாவை வந்து ரொம்ப கடுப்பாக்கி அந்த குடும்பத்தோட சவகாசமே நமக்கு வேணாம், நம்ம வந்து கிளம்பி இந்த வீட்டை விட்டே போயிடலாம், திருப்பி பழையபடி வேற எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே சொந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அப்புறம் வீடு மாறி வீடு மாறி வீடு மாறி இங்கே எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இங்கே வந்ததுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அந்த குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட ஏன் இங்கே வந்தாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அந்த கேள்வி தான் இப்போ ராதிகாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு இங்கே வரணும், நல்லா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னா அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டணும் அவசியம் இல்லை, அடிக்க ஒரு தடவை கால் பண்ணால் அது அடிக்க ஒரு தடவை கால் பண்ணுவாங்களே அந்த ஒன் ஃபீட்டுக்கு ஒன்று தடவை அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளும் இந்த சண்டைகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பாக்கியாவுக்கு பணம் நிறைய வந்து அவங்க வந்து 40,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தால் இன்னும் கடுப்பாக போகிறாங்க ராதிகா. ஓ பணத்தெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க, நீங்கள் அந்தளவுக்கு ஆகிடுச்சா அப்போ விஷயம்லாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த எழிலுடைய வர்ஷினி விஷயம், வர்ஷினியா அமிர்தா வாங்குற கேள்வி வேறு அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டு பண்ண போது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கோபி இந்த எழில் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி எழா எழில்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்க போகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்பையும் எழில் பேச போகிறாங்க. ஸோ இதை இந்த பிரச்சனைகள் எல்லாமே ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையிலான சண்டையும் விரிசலையும் அதிகமாக்க ஒரு கட்டத்தில் ராதிகாவே வந்து பேசாமல் அவனை விட்டே போயிடலான்ருக்குங்கிற மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.